அதிகாலை கிட்டத்தட்ட ஒன்றரை போல சொன்ன மாதிரி ஒரு மணிக்கு மேல திடீர்னு இங்கு இந்த பள்ளிவாசலுக்குரிய கடைகள் வந்து நெருப்பு வைக்கப்பட்டுகிறதாக சொல்கிறாங்க. இங்கே வந்து விசாரிக்கும் பொழுது கிளியராக சொல்கிறாங்க, இல்லை இது வேறு எந்த விதமான கிடையாது, இது ஒரு சதி முயற்சி, இந்த கடைக்கு திட்டமிட்டு நெருப்பு வைக்கப்பட்டிருக்கின்றால் அவங்க சொல்கிறாங்க. பெட்ரோல் பம்புகள் என்ன அந்த வெடி சத்தத்தை வச்சு பெட்ரோல் பம்பு அடித்து அடிச்சிருக்கலாம்ங்கிற ஒரு சந்தேகத்தில் திடீர்னு பள்ளியிலிருந்து பள்ளியில் படுத்த ஆட்கள் இப்படி ஒரு புகமண்டலம் கிளம்புனதோடு ஓடி வந்து இந்த சத்தத்துக்கும் புகையும் உண்டாகும் தீ அணைத்திருக்கின்றார்கள். காவல்துறையும் இங்கே இருக்கின்றார்கள். இந்த நிலைமை கருத்தில் இந்த நிலைமையை பார்த்து நானும் இச்சமயம் உடனடியாக என்னென்றால் இந்த இப்போ விடிய காலையாக இருக்கிறதால உயர் அதிகாரிகளோடு பேசலாம் இருக்கிறது. காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு உடனே நான் வேண்டுகோசலுடைய முதலைவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றுக்கும் ஒன்று ஒன்றைய காலத்துக்கும் இடையில் ஒரு கோலன் வந்தது மனாசீட் ஒரு ஆள் நபர் எடுத்த கடை பள்ளிவாசல் 14 கடை எரிவதா. நான் உடனடியாக பள்ளிவாசல் தலைவருடன் தொடர்பு கொண்டு உடனடியாக முடிக்கொண்டேன்.
நான் சம்பவத்தில் இருந்து பார்த்த பொழுது எனக்கு விளங்கினது ஒரு ஆள் ஒரு நபர் சொன்னார் தான் வந்து பஸ்ஸால் இறங்கி வந்தவுடன் அந்த பேங்க் அடிக்கிட்ட இருக்கின்ற ஒரு ஒரு நபரும் இந்த வேல்கவையை கிட்ட ஒரு நபரும் ஏதோ எரிந்து விட்டு போனார்கள் என்று சொல்லி அப்பொழுது அவர் புறம் பார்த்த பொழுது பள்ளிவாசல் அந்த 14 கடை ஒரு கடை எரிஞ்சு கொண்டிருந்ததாக பார்த்தேன் அப்புறம் பள்ளிவாசலில் ஒளிபெருக்கி மூலம் தகவல் கொடுக்கப்பட்டது உடனடியாக எல்லாரையும் பறிச்சு அந்த இடத்தை வந்து குழுமி என்று பார்த்த பொழுது கடை புதிதாக எரிஞ்சு கொண்டிருந்தேன் உடனடியாக எங்கள பள்ளிவாசலில் இருக்கிறவர்களும் வந்தவர்களும் உடனடியாக அதை அணைக்க முற்பட்டார் அந்த வேலையில் தான் பொலிசுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது புற தீயணைப்பும் படை கடைசியாக வந்தது இதில் முற்றாக ரெண்டு கடை முற்றாக அரிக்கப்பட்டிருக்கின்றது ரெண்டு கடை பாதி அரிக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து நாங்கள் சந்தேகம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் யாரெண்டு வினவுகின்ற பொழுது கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாலே எங்களோட பள்ளிக்கு முன்னால் ஒரு பெரிய ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று வர்றதாக கேள்விப்பட்டு அந்த இடத்துல போட்டு ஆனால் ஆர்ப்பாட்ட பேரணி அதும் அல்ல 10 பேர் கொண்ட ஒரு குழு 10 பேர் கொண்ட குழு தான் இந்த ஒரு செயலை அன்றைக்கு நான்லேருந்து இந்த 14 கடையும் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் ஆனால் இன்று பார்க்கின்ற பொழுது இவ்வாறான செயலிலே பார்க்கின்ற பொழுது ஜிந்தோட்டையில் காலியில் முஸ்லீம்களுக்கும் பெரும்பான்மையினத்தவர்களுக்குமான சண்டையிலையும் பார்த்துருப்பீர்கள் அதில் பல கடைகள் எரிக்கப்பட்ட வீடுகள் எரிக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து இதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வவுனியாலையும் இப்படி ஒன்றை செய்திருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் இதில் நாங்கள் கேட்டுக்கொள்வது பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்வோம் என்றால் இன்று தினந்தோறும் ஃபேஸ்புக்கில் பார்க்கின்ற பொழுது இந்த முஸ்லீம்களையும் கடைகளையும் பற்றி தான் தாரமாறாக ஒரு சிலர் அவதூறாக பரப்பி வருகின்றார்கள் அவர்களுக்கு உரிய நடவடிக்கையை இந்த தருணத்திலாவது எடுக்கலாம் என்று தான் நாங்கள் கருதுகின்றோம் நாங்கள் பள்ளி நிர்வாகம் எங்களுடைய டிஐஜியை நாங்கள் சந்தித்து இந்த கோரிக்கையை நாங்கள் விட்டிருந்தோம் சம்பந்தப்பட்டவருக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது ஆனால் தொடர்ந்தும் இவ்வாறான செயல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ் முஸ்லீம் மக்கள் நாங்கள் ஒன்றுடன் பின்னி பிணைந்து ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறான சம்பவங்கள் நடக்கப்பெறக்கூடாது இனிமேலும் நடப்படக்கூடாது பாதுகாப்பு அதிகாரிகள் எங்களை பள்ளிவாசலுக்கு இரவு நேர ரோந்து அதாவது பாதுகாப்பை பலப்படுத்தினால் மிகவும் சாலை திறந்ததாக இருக்கும் காரணம் என்று சொன்னால் இப்போ நடக்கும் இன்னும் பெருசாக நடக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எனவே எதிர்காலத்தில் நிச்சயமாக இந்த இரு சமூகமும் வவுனியா மாவட்டத்தில் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றுதான் என்னுடைய எங்களுடைய எண்ணம் அந்த எண்ணத்தை அரசாங்கம் நிறைவேற்றி தர வேண்டும் என்றதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டேன்